வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சேலம் சதீஷ். இப்போ நம்ம ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷு, ஒரு ஸ்வீட் வெரைட்டி செய்ய போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெட் அல்வா. இது முஸ்லீம் வீட்டில் ரொம்ப ஃபேமஸாக செய்வாங்க. ஸோ அதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்லைஸ் பிரெட்டு, நம்ம பேக்கரியில் வாங்கின பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த எட்ஜ் எல்லாம் கட் பண்ணுவாங்க, கட் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கலாம், எப்படி போட்டாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ சதுர சதுர பீஸாக கட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா பசும்பால் 1/2 லிட்டர் பசும்பால் எடுத்திருக்கேன். 50 to 100 மில்லி தேவையான அளவு நெய் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 1 கப்பு சுகர் எடுத்திருக்கேன், முந்திரி தேவையான அளவு எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சால்ட்டு. என்னடா ஸ்வீட் செய்கிறேன்னு சொல்லிட்டு சால்ட் வச்சுருக்கானேன்னு பார்க்குறீங்களா? செய்யும் போது அதுக்கான டீட்டெயில் சொல்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் எடுத்து அதில் ஒரு 2 to 3 ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனோடனே நம்ம இந்த முந்திரியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதுலேயே இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு நம்ம அந்த பிரெட்டை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பிரெட்ஸை வந்து 2 பார்ட்டாக 3 பார்ட்டாக நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எல்லா பிரெட்டும் அதில் போட்டேன். இப்போ அப்படியே நம்ம கலர் மாறுற வரைக்கும் லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த கலர் இருந்தால் போதும், இன்னும் டார்க் ஆச்சு அப்படின்னா பிரெட்டுடைய அல்வா கலர் மாறி போயிடும். ஸோ டேஸ்ட்டும் மாறி போயிடும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து இந்த 1/2 லிட்டர் பாலை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பால் ஊற்றியாச்சு. இப்போ இந்த பிரெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலோட நல்லா அப்படியே அருமையாக வேகணும். ஸோ அப்படியே வேகட்டும் கொஞ்ச நேரம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம மில்கோட அந்த நம்ம பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுகர் சேர்த்துனோடனே இப்போ நமக்கு திருப்பி இன்னும் லூஸ் ஆகும். லூஸ் ஆனதுனால என்னடா தண்ணி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க, திருப்பி கெட்டி ஆகிடும். ஸோ நம்ம இதை அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அடி பிடிக்காத கிளறணும். ஸோ அதனால் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் வரும். ஸோ மேக்ஸிமம் அல்வா வெரைட்டி செய்யும் போதெல்லாம் நம்ம நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுகர் பால் பிரெட்டு 3 மெல்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 3 to 4 ஸ்பூன் நம்ம நெய் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அல்வா வந்து பார்த்தீங்கன்னா அல்வா அப்படின்னாலே நெய் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நம்ம நெய் ஊற்றி ரெடி பண்ணணும். இந்த டைமில் நம்ம ஒரு எந்த ஸ்வீட் செஞ்சாலும் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஸ்வீட் செஞ்சாலும் இந்த அளவுக்கு சால்ட்டு நம்ம போடணும். அப்போ தான் அதனுடைய நம்ம இனிப்பை வந்து எடுத்து காட்டணும். ஸோ அதனால் நம்ம இதனோட 1 பிஞ்சு தான் போட்டிருக்கேன் சால்ட்டு. அந்த சால்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அல்வா பார்த்தீங்கன்னா 90% ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வந்துட்டுருக்கு, இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இதை நான் சொன்னேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம பிரெட் அல்வா 100% ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், வானிலையில் அப்படியே கிளறம் பாருங்கள், ஒட்டாமல் வரும். ஸோ இதுதான் கரெக்டான பதம். இதுக்கு உள்ளே இருக்கிற நெய்யெல்லாம் பாருங்கள் அப்படியே ஓரத்தில் பிரிஞ்சு வருது. ஸோ இதுதான் கரெக்டான பதம். இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அட்டகாசமான ஒரு அருமையான நம்ம பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூடாக இருக்கு. ரொம்ப சூப்பராக அருமையாக ஒரு டேஸ்டான ஒரு பிரெட் அல்வா ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்களாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.